ஆஸ்டன் மார்டின் கார்கள் அப்படின்னாலே அவங்களுடைய தனித்துவமான டிசைனை சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக அந்த கார்களில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சைட் கிரில் அவுட்டும் சரி, ரியர் சைடு அவுட்டும் சரி, எல்லாமே தனித்துவமாக இருக்கும். எந்த கார் கூடையுமே அதை கம்பேர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆஸ்டன் மார்டினுடைய முந்தைய கார்களை வச்சு பார்க்கும் பொழுதே வந்து தற்போதைக்கு இந்த கம்பெனி ஒரு புது விதமான ஒரு வித்தியாசமான லுக்கை கொண்ட கார் மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த கார் மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குட் டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் அன் அப்டேட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கார் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டின் வான்க்விஷ் அப்படிங்கிற கார் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார் மாடல் வந்து ப்ரீவியஸ் DB12 மற்ற DB சீரீஸ் கார் மாடல்களை விட ரொம்பவே வந்து நீளமான ஒரு கார் மாடல். கிட்டத்தட்ட 4.85 meters வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ பில்லருக்கும் ஃப்ரண்ட் ஆக்ஸிலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கனாலே வந்து ரொம்ப வந்து நீளமாக கொடுத்துருக்காங்க. இந்த DB12 கார் மாடலினுடைய லென்த்தை விட இது 80 millimeter அதிகமான லென்த்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியினுடைய ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா மேசிவான ஒரு ஃப்ரண்ட் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஆஸ்டன் மார்டின் கார்லையுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரண்ட் கிரில் கொடுக்க கிடையாது. அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா காருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மேசிவான V12 இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டை வந்து கூல் பண்ணி கொடுக்குறக்காக வேண்டி இப்படி ஒரு கான்ஃபிகரேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு 5.2 liter ட்வின் டோபோ சார்ஜ்ட் V12 இன்ஜின் வந்து பொருத்தியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 835 horsepower, கிட்டத்தட்ட 1000 newton meter ஆஃப் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் பவர் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினை வந்து இதில் பொருத்தியிருக்காங்க. டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 345 kilometers per hour. 0 to 100 kilometers per hour ஸ்பீடு வந்து 3.2 seconds போய் ரீச் ஆயிரும். அந்த அளவுக்கு வேகமாக செல்லக்கூடிய காரணம் இந்த காரை சொல்லலாம். இந்த காரினுடைய ஃப்ரண்ட் ஹெட்லைட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு AI சாஃப்ட்வேர் தான் வந்து ஃப்ரண்ட் ஹெட்லைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு தனித்துவமான விஷயம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்லைட்டில் கிளாரை வந்து குறைச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து டிசைனை பொருத்தப்பட்ட ஒரு ஹெட்லைட்டை வந்து இதில் பொருத்தியிருக்காங்க. ரியர் சைடில் இருக்கக்கூடிய டெய்லைட் பார்த்திங்கன்னா வந்து நிறையா லைன் லைனாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் வைஸாக வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 1x1 வந்து அது எரியும். ரியர் சைடு பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர்ஸில் எக்ஸ்ட்ராவாக எதுவும் கிடையாது, இன்டெகிரேட்டடாக தெரியும். கீழே வந்து ஒரு டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியலால் செய்யப்பட்ட ஒரு டிஃப்யூசர். அது இல்லை 4 tail pipe பார்க்கலாம். சைஸ் டயமீட்டர் வந்து ரொம்ப பெருசான ஒரு டெய்ல் பைப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைட்டேனியம் மெட்டீரியலால் செய்யப்பட்ட ஒரு டெய்ல் பைப். இது இந்த வண்டியில் 2 exhaust இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மற்ற ஆஸ்டன் மார்டின் காரை கம்பேர் பண்ணும்பொழுது. காருக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சன்ரூஃப் இருக்குது. அது வந்து வெறும் 6% ஆஃப் த விசிபிள் லைட்டை தான் உள்ளே வந்து கொடுக்கும். அதனால் வண்டி ஓட்டும் போது வெளியே வெளிச்சம் அதிகமாக இருந்தாலும் உள்ளே உங்களுக்கு ப்ளசண்ட்டான லைட்டிங் தான் உங்களுக்கு உள்ளே கிடைக்கும். ரொம்ப வந்து கண்ணு கூசுற அளவுக்குலாம் லைட்டு வந்து உள்ளே பாஸ் ஆகாது. இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். இந்த வண்டியினுடைய இன்டீரியரில் பார்த்திங்கன்னா 2 seats தான் கொடுக்குறாங்க. போவஸ் அண்ட் வில்கின் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லாம் ரொம்ப வந்து ஃபீச்சர் ரிச்சாக லக்ஸூரியஸான ஒரு டேஷ்போர்டு தான் கொடுக்குறாங்க. இந்த வண்டி வந்து ரொம்ப நீளமாக இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா உள்ளே லெக் ரூம் வந்து ரொம்ப மேசிவாக இருக்கும். உள்ளே வந்து டேஷ்போர்ட் சைஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டர்டியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடுக்குறாங்க. இதில் ஏகப்பட்ட இன்ஃபோர்டெயின்மெண்ட் ஃபீச்சர்ஸும் நிறைய ஆப்ஷன்ஸும் நிறைய பட்டன்ஸும் நிறைய டிரைவ் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்டி மோட், கம்ஃபர்ட் மோட், கஸ்டம் மோட்னு நிறைய மோட் செட்டிங்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வண்டியில் இன்னொரு தனித்துவமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி முழுக்க முழுக்கவே வந்து நிறைய பக்கங்களில் வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் பூர்த்தி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் சைட் போனட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இன்ஜின் மேலே வந்து கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் வச்சு தான் வந்து அதை கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. இந்த வண்டியில் வந்து 21-inch அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. மேசிவான டிஸ்க் பிரேக்கும் வந்து இது கூட வருது. இந்த காரனுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4.3 lakh US dollar, அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பீடுபடி ஆல்மோஸ்ட் நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் ஆட் பண்ணாலுமே கூட 5.5 crore rupees மேலேயே இருக்கும். இது இந்த கார் தான் வந்து எல்லா ஆஸ்டன் மார்டின் கார்களை கம்பேர் பண்ணும்பொழுது அதிகமான பவர் கொண்ட ஒரு கார் மாடலாகவும் டாப் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்டன் மார்டின் காராகவும் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
நான் ஆஸ்டன் மார்ட்டினுடைய வான்குவிஷ் மாடல் பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.